ஆதாமுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்துறாங்க. இதுல கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிச்சார், காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்க இல்லை. என்ன காரணம்? எது எனக்கு பிடிக்குதோ அதை கர்த்தருக்கு செலுத்துதுன்னு ஒண்ணு இருக்கு, கர்த்தருக்கு எது பிடிக்குதோ அதை செலுத்துறது. கர்த்தருக்கு பிரியமான பலியா எப்படி நாம ஒப்புக்கொள்வோம்? இயேசுவை போல பார்க்க, இயேசுவை போல கேட்க, இயேசுவை போல பேச, இயேசுவை போல செயல்பட, நம்ம தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எல்லா அவயங்களையும் ஒப்பு கொடுக்கிறது தான் பெஸ்ட் வர்ஷிப். ஆண்டவர் மனசுல நம்மகிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆராதனை அந்த ஆராதனை தான். இதே மனப்பூர்வமா சந்தோஷமா செய்யறதுன்னு, அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சாலும் சரி எப்படி செய்ய சொல்றது, மனப்பூர்வமாய். அந்த மனப்பூர்வமாய் செய்யறதுங்கிறது ஆபேல் கிட்ட இருக்கு. என்னை நல்ல காணிக்கையாக கொடுத்தவர்களுடைய இது ரெண்டுமே செய்ய முடியாது, ரெண்டுமே செய்ய முடியாது. இதையெல்லாம் உணர்ந்து ஆபேல் காணிக்கை செலுத்துறதுனாலதான் அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது.